श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिंहोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोर्योऽसौ पुरा समजनिष्ठ जगद्धितार्थं प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवाद एष शरणागति मन्त्रसारः भगवन्नारायणाभिमतानुरूपस्वरूपरूपगुणविभवैश्वर्य शीलाद्यवधिकातिशयासङ्ख्येय कल्याणगुणगणान् पद्मवनालयां भगवतीं श्रियं देवीं नित्यानपायिनीं निरवद्यां देवदेव दिव्यमहिषीम् अखिलजगन्मातरम् अस्मन्मातरम् अशरण्यशरण्याम् अनन्यशरणशरणमहं प्रपद्ये. ई गद्यत्रयत्திலே இந்த முதல் சூர்ணிகி நானே புருஷகார பிரபத்தி என்கிற முறையிலே லக்ஷ்மி தேவியிடம், அதாவது பிராட்டியாரிடம், பெரிய பிராட்டியாரிடம் சரணாகதி செய்கிறார். அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே என்பதாக சரணாகதி. இது புருஷகாரி என்று பெயர். இது எதற்காக என்றால், பெருமாளிடம் பிரபத்தி செய்ய போகிறோம், அந்த பிரபத்தி நல்ல வண்ணம் நடக்க வேண்டும் என்பதற்காக பிரபத்தியாகும். அதனால அதை பிரார்த்திக்கிறார், தாயாரிடம் பிரார்த்திக்கிறார், நாங்கள் பெருமாளிடம் பிரபத்தி செய்ய போறோம், அந்த பிரபத்தி நல்ல நல்ல முறையில நடக்கணும் என்பதாக. அதுல அந்த பிரபத்திங்கிறது எப்படி இருக்கும், எந்த பலனுக்காக பிரபத்தி பண்றோம், அதை எல்லாம் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சூர்ணிகை அடுத்ததாக இருக்கு. பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகலைகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ணானவரத நித்ய விசததம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரித அசேஷாவஸ்தோசித அசேஷ சேஷதைக ரதிரூப நித்ய கைங்கரிய பிராப்தியபேக்ஷா பார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதிஹி யதாவஸ்திதா அவிரதா அஸ்து மே என்பதாக தாயாரிடம் பிரார்த்திக்கிறார். பகவத் சரணாரவிந்த சரணாகதி, எம்பெருமானுடைய சரணாரவிந்தத்திலே திருவடி தாமரைகளிலே சரணாகதி பண்ணணும், யதாவஸ்திதா அவிரதா அஸ்து மே, அந்த சரணாகதி எனக்கு நல்ல ரீதியாக ஆகணும். யதாவஸ்திதா அப்படின்னா உள்ளது உள்ளபடி சரணாகதி வரணும். அவிரதான்னா குறைவில்லாமல் சரணாகதியானது நல்ல ரீதியிலே எனக்கு நடக்க வேணும், அப்படியாக நீர் அனுகிரகம் பண்ண வேணும் என்பதாக இங்கே பிரார்த்திக்க. யதாவஸ்திதா அப்படின்னா சரணாகதி அவர் பண்ண போறாரோ இல்லையோ, நேர பெருமாள் கிட்ட பண்ணலாமோ இல்லையோ. ஆனால் சரணாகதிக்கு நிறைய தடங்கள்லாம் வரும், அந்த தடங்கள் வராம இருக்கிறதுக்காக புருஷகார பிரபுரார் அதில் சரணாகதிக்கு என்ன தடங்கள் வரப்போறது அப்படின்னு கேட்டா, சரணாகதியில மகா விசுவாசம் தேவை, அந்த விசுவாசம் சிலபோ குறைஞ்சு போயிருக்கலாம். அந்த மாதிரி சரணாகதிக்கு தேவையான விஷயங்கள் ரெண்டு குறைஞ்சு போனால் அப்ப அதனால் ஏதாவது குறைவு வரலாம் அப்படிங்கிறதுக்காக, அப்படி இல்லாமல் யதாவஸ்திதமான சரணாகதி உள்ளது உள்ளபடியான சரணாகதி எனக்கு வேணும். ரெண்டாவது அவிரதா, அவிரதானா நடுவில் விட்டு போகாமல் அப்படின்னு அர்த்தம். இந்த சரணாகதியானது கடைசியில் மோக்கிற வரைக்கும் இதனுடைய செயல் விட்டு போகக்கூடாது. இந்த சரணாகதியுடைய அனுகிரகம் எனக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கணும். சரணாகதிங்கிறது கொஞ்ச காலத்தில் முடிஞ்சு போயிடும், ஆனால் அதுக்கப்புறம் கூட அதுதான் நமக்கு வரணும் இல்லையா, அது பிற்காலத்தில் தானே வரப்போகுது. அது வரைக்கும் எம்பெருமானுடைய பிரீதி இருக்கணும், எம்பெருமானுடைய அனுகிரகம் இருக்கணும், அது குறைவில்லாமல் இவனுக்கு ஏதத்தேகாவசானே மோட்சம் கொடுக்கணுங்கிற எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகமானது எப்பவுமே விடாமல் இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத அவிரதா அப்படிங்கிறதாக இங்கே பிரார்த்திக்கிறார். அதனால் அந்த சரணாகதியானது யதா வச்சிதா அவிரதா அஸ்துமே அப்படின்னு. ஆனால் ஏன் இப்படி திருப்பி பிரார்த்திக்க, ஏன் இப்படி பெருமாள் சரணாகதி நன்னா நடக்கணும், பெருமாள் கிட்ட பிறநாள் சரணாகதி நன்னா நடக்கணும் ஏன் பிரார்த்திக்கிறார் அப்படின்னா, நடே சொன்ன மாதிரியாக இந்த சரணாகதி சொரூபம் இருக்கு இல்லையோ,
இதுவே பல பேருக்கு புரியாது. சரணாகிதி எப்படி பண்ணணும், சரணாகிதின்னா சில பேர் என்ன பண்றா, சரணாகிதின்னு தனியா ஒன்றும் கிடையாது, பக்தி யோகத்துக்கு அங்கமா ஒரு சரணாகிதி இருக்கு அவ்வளவுதான், அது தவிர தனியா ஒரு சரணாகிதி கிடையாது அப்படிங்கிறார். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டானா, அப்படி இல்ல சரணாகிதின்னு ஒண்ணு தனியா உண்டு, ஆனால் பக்தி யோகம் மாதிரி இதுவும் தனிப்பட்ட ஒரு அங்கமாக தனிப்பட்ட ஒரு உபாயமாக இது ஆகும். இது வந்து அபிதேய ஞானம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, இதை நம்ம விதிக்க வேண்டாம், அது தானா சம்பவிக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றார். இந்த மாதிரி பல பேர் பல விதமாக சொல்லின்னு இருக்காளா. அப்படி இருக்கச்ச சுவாமி ராமானுஜர் என்ன பண்றாருன்னா, எத்தனையோ பேர் எத்தனையோ விதமா சொல்றது இருக்கட்டும், யசா அவஸ்திதா உள்ளது உள்ள சரணாகிதி அது எனக்கு இருக்கணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அந்த உள்ளது உள்ளபடியான ஒரு சரணாகிதி ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அது எம்பெருமானுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்டா, பகவத் ராமானுஜருக்கு நன்னா தெரியும், கிருஷ்ணவிதபி பாஷ்யகாரா பிரஸ்ரய பிரகாசனாய அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. அதாவது பாஷ்யகாரருக்கு எல்லாமே நன்னா தெரியும், யதாவஸ்திதமான சரணாகிதி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நன்னா தெரியும், ஆனா கூட வினயத்தோடு கூட நமக்காக அப்படி சாதிக்கிறார். நாமெல்லாம் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு அரை குறையா தெரிஞ்சுன்னு சொல்லிடுவோம், ஆனால் அப்படி இல்லை. அதனால நமக்கு அறகுறையா தெரிஞ்சிருந்தா கூட அந்த யதாவஸ்திதமான சரணாகிதி எனக்கு சித்திக்கணும் அப்படிங்கறத தாயார் கிட்ட பிரார்த்திக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக சுவாமி ராமானுஜர் தாம் இப்படியாக யதாவஸ்திதா அவிரதா அஸ்துமே நான் சரணாகிதி பண்ண போறேன், அது நல்லபடியாக உள்ளது உள்ளபடியாக நடக்க வேணும் என்பதாக தாயாரிடம் பிரார்த்திக்கிறார். அவிரதானா முதலே அர்த்தம் சொன்னேன், கடைசி வரைக்கும் பலன் கொடுக்கிற வரைக்கும் இந்த சரணாகிதி ஓயக்கூடாது, அப்படின்னா எம்பெருமானுடைய அனுகிரகம் தொடர்ந்து இருக்கணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இந்த சரணாகிதி எதுக்காக பண்றார் அப்படின்னா, அதுதான் முன்னாடி ஒரு பெரிய பதத்துல இருக்கு, கடைசிய பிரார்த்தியா பகவான் கிட்டத்திலே அப்படிங்கிறதுக்காக இந்த சரணாகிதி அமைந்திருக்கு என்பதாக சாதிக்கிறார். அந்த நித்திய கைங்கரியம் எப்படி நமக்கு உண்டாகுங்கிறத விஸ்தாரமா சொல்லிருக்க, பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகல ஏகாந்திக அத்திய ஆத்திய ஐகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ண அனவரத நித்திய விஷத்மாய அப்படின்னு நித்திய கைங்கரியத்துக்கு இத்தனை விஷயம் சொல்லிருக்க. இந்த நித்திய கைங்கரிய பிராப்தியபேட்சையா நான் சரணாகிதி பண்ண போறேன் அப்படிங்கிற, அதாவது என்ன கேட்டான்னா, முதல் விஷயம் நித்திய கைங்கரியம் நல்லா வரணும்னு வெறும் சாதாரண கைங்கரியமா இருக்கக்கூடாது, அது அசேஷாவஸ்தா எல்லா அவஸ்தையும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் இருக்கணும், அது மட்டும் இல்ல அந்த கைங்கரியத்தோடு நடந்ததாக இருக்கணும், நல்ல பகவான் கிட்ட பிரீத்தியோட கைங்கரியம் பண்ணணும், அந்த பிரீத்தியோட கைங்கரியம் பண்ணணும், அந்த பிரீத்தி உண்டாகணும் அதுக்கு அப்படிங்கிறது நிறைய இருக்கணும், பகவத் அனுபவங்கிறது நன்னா வரணும் அப்படின்னு கேட்டானா, அப்போ பரபக்தி பரஜானம் பரமபக்தி ஆகியதெல்லாம் நன்னா இருக்கணும். அதனால பகவத் சரணார்விந்த யுகலத்துல திருடமான பரபக்தி பரஜானம் பரமபக்தி வந்து அதிலிருந்து பரிபூர்ணமான பகவத் அனுபவம் வந்து அந்த அனுபவத்தினாலே எல்லை இல்லாத பிரீத்தி அப்படின்னு ஒன்று வந்து அந்த பிரீத்தினாலே பகவானுக்கு கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு கட்டுங்காத ஆசை வந்து அந்த கைங்கரிய சித்திக்காக இப்ப சரணாகிதி பண்றேன் அப்படிங்கிறார். அதனால கைங்கரியம் சித்திக்கணும்னா இத்தனை தேவையா இருக்கு, பிரீத்தி முதலானதெல்லாம் தேவையா இருக்கு. அதனாலதான் பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகல ஐகாந்திக ஆத்தியந்திக பாரமார்த்திகமான பகவத் சரணாரவிந்த யுகலம் சரணாரவிந்த யுகலம்னா ரெண்டு அர்த்தம், இப்ப திருவடியெல்லாம் ரெண்டா தானே இருக்கும், பாரமார்த்திக அப்படின்னா பரம பிரயோஜனமாக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம், அதாவது நமக்கெல்லாம் ரொம்ப பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருவடி. அந்த பாரமார்த்திக பரமார்த்திகங்கிற பதிவு பல அர்த்தம் சொல்லலாம், இங்க பரம பிரயோஜனமான அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டு இருக்க, புருஷார்த்தமாக நமக்கு ரொம்ப வேண்டியதாது எம்பெருமானுடைய திருவடி. அந்த பரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகல ஐகாந்திக ஆத்தியந்திக அந்த சரணார்விந்த யுகத்துல ஏகாந்தமாக ஆத்தியந்திகமாக பரபக்தி எல்லாம்
ஏகாந்திகமா அப்படின்னு கேட்டா அந்த சரணாரவிந்தன் தவிர வேற இடத்துல பக்தி இருக்கக்கூடாது. ஆத்தியந்திகன்னா ஒரு குறவும் இல்லாமல் பூர்ணமான பக்தி இருக்கணும். பக்தி இருந்தால் அப்ப என்ன கேட்டா பரபக்தி பரஜான பரம பக்தி கிருத அப்படின்னு மூணு மூணு நிலைகள். பரபக்தின்னு ஒண்ணு, பரஜானம்னு ஒண்ணு, பரமபக்தின்னு ஒண்ணு, மூணு இருக்கு. இதுல பரபக்தினா என்ன அப்படின்னு கேட்டானா சாட்சாத்காரம் பண்ண வேணும், எம்பெருமானை நேர பார்க்க வேணும் அப்படிங்கிற ஆசைக்கு பரமபக்தின் பேர். பரமபக்தினா அந்த எம்பெருமானை தேவிதா, அதுக்கு பரமபக்தின் பேர். பரஜானம் பேர் அதுக்கு, பரபக்தி பரஜானம். பரமபக்தி அப்படின்னா இந்த எம்பெருமானை சேவிச்ச அப்புறம் அந்த சேவை தொடர்ந்து எனக்கு கிடைச்சிட்டு இருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது, அதுக்கு பரமபக்தி அப்படின்ற. ஆக பரபக்தி, அடுத்தது பரஜானம், அடுத்தது பரமபக்தி. பரபக்தினா எம்பெருமானை சேவிக்கணும்னு ஆசை, பரஜானம்னா எம்பெருமானை சேவித்தல், பரமபக்தினா அந்த எம்பெருமானை சேவிப்பதே தொடர்ந்து இருக்கணும், அதை விட்டுவிடவே கூடாது அப்படின்னு எழுத ஆசை. இந்த மூணும் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல நமக்கு வரும். பரபக்தி பரஜான பரமபக்தின்னு சொல்லும்போது உபாய திசையிலையும் பரபக்தி பரஜான பரமபக்தி உண்டு, பல திசையிலையும் பரபக்தி பரஜான பரமபக்தி உண்டு. இப்போ பலனை பத்தி சொல்றேன், ஏன்னா பலனை பத்தி சொல்லி அந்த பலனுக்காக எனக்கு சரணாகதி அப்படின்னு நான் சொல்ல போறேன். அதனால பல தசா அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்தை போய் பெருமாள் அனுபவிக்கும் போதும் அங்கேயும் பரபக்தி பரஜானம் பரமபக்தி அப்படின்னு உபாயத்துல இருக்கக்கூடிய ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அது என்னங்கிற பின்னாடி வரப்போடும். இது இப்போ அந்த அப்படின்னு சொல்லப்படினா நீங்க பலனை பற்றி சொல்றது. அப்போ பரபக்தி பரஜானம் முன்னாடி சொன்ன மாதிரி எம்பெருமானைக்கு வேண்டும்ங்கிற ஆசை, எம்பெருமானை பார்த்தல், அந்த பார்த்தது தொடர்ந்து இருக்கணுங்கிற ஆசை, இதெல்லாம் பரபக்தி பரஜான பரமபக்தி. இதனாலே பரிபூர்ண அனவரத, இதனாலே உண்டானது என்னன்னு கேட்டா பரிபூர்ண நித்திய விசேதமா அனந்த பிரயோஜன செய்யப்பிரிய பகவத அப்படின்னு. பரபக்தி பரஜானே பகவதனம் ரொம்ப விஷயமாக இருக்கும், சாதாரணமாக இருக்காது. அது எப்படின்னு கேட்டான்னா வரத பரிபூர்ண பூர்ணமான அனவரத எப்போதும் இருக்கக்கூடியதான, அதாவது இடைவிடாத நித்தியா அழியாமல் இருக்கக்கூடியதான, விஷதத்தன தெளிவான அனந்த பிரயோஜன வேறு பலன் கலக்காததான, இப்படி இத்தனையும் இருக்கு. எது என்னன்னு கேட்டா பகவத் அனுபவம் அப்படிங்கிறது. சாதாரணமாக லோகத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களுடைய அனுபவம் எந்த போகம் என்ன ஆனாலும் அதெல்லாம் பரிபூர்ணமாக இருக்காது. ஆனால் பகவத் அனுபவம் பரிபூர்ணமாக நிறைஞ்சி இருக்குமாம். ஏன்னா அது என்ன வேணாலும் நமக்கு பூர்த்திங்கிறதே தெரியாது. என்னதான் லட்ச ரூபா கொடுத்தா கூட ஒரு பூர்த்தி இருக்காது. ஆனால் பகவத் அனுபவங்கிறது பரிபூர்ணமாக இருக்கும். அதனால் பரிபூர்ண முதல்ல, அடுத்து அனவரத. எந்த அனுபவம் வந்தாலும் இப்போது ஒரு உதாரணம், சுவாமி தேசியம் என்ன சாதிக்கிறார்னா நமக்கு இப்ப இந்த சம்சார திசையில வரக்கூடிய பகவத் அனுபவத்தையும் எடுத்துப்போம், நம்ம வேற எதுவும் எடுத்துக்க வேண்டாம். சம்சார திசையில பகவத் அனுபவமே இருக்கு. இது பரிபூர்ணமா இருக்கானா கிடையாது, ஏதோ ஓரளவு தான் அனுபவம் வந்திருக்கு. சீதை குண்டத்துலாம் பரிபூர்ணமா வரும். இது அனவரத்தமா இருக்கா, அனவரத்தமா எப்பொழுதும் இருக்கா அப்படின்னா அது கிடையாது. பாதி சமயம் தூங்கி போயிடுறோம், மீதி சமயத்துல அரை குறையா மயக்கத்துல இருந்துட்டு இருக்கோம். அதனால அப்ப என்ன அருதுன்னு கேட்டானா இடைவிடாத பகவத் அனுபவம் அப்படிங்கிறது கிடையாது. சம்சாரத்துல நித்திய அழிவில்லாத பகவத் அனுபவங்கிறது கிடையாது, ஏன்னா இந்த ஜென்மத்தோட போயிடலாம். விஷதத்தமா தெளிவான பகவத் அனுபவங்கிறது இப்ப கிடையாது, ஏன்னா ஓரளவு பகவத் அனுபவம் வருமே தவிர ரொம்ப தெளிவாக நேர பார்த்து வரா மாதிரி எல்லாம் வராது. அனவதிகாதிசய பிரிய, அந்த மாதிரி பகவத் அனுபவங்கிறது ரொம்ப பிரியமா இருக்கணும். இப்போ ஓரளவு பிரியமா இருக்கு, பகவானுக்கு கைங்கறி பண்ணணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் ஓரளவு இருக்கிறதே தவிர நம்ம காரியம் வரைக்கும் மொத்தம் மறந்து போயிடுது. இப்படி எல்லாம் சில தோஷங்கள்லாம் இப்போ இருந்துருக்கு. இந்த தோஷங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பகவத் அனுபவம் ஒன்று வரணும். அது எப்படி இருக்கும் கேட்டா பரிபூர்ணமா இருக்கணும், இடைவிடாமல் இருக்கணும், நித்தியமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், வேற பலன் கலக்காமல் இருக்கணும், அனவதிகாதிசய பிரியமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பகவத் அனுபவம். அந்த பகவத் அனுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீதி, பகவத் அனுபவம் வந்தது நான் அப்படி பகவானை அனுபவிக்க முடிஞ்சால் அப்போ அந்த எம்பெருமானிடம் எல்லை இல்லாத பிரீதி அப்படின்னு ஒன்று உண்டாகும், அன்புங்கிறது உண்டாகும். இதுவும் அனவதிகாதிசய பிரீதி அப்படிங்கிற எல்லை இல்லாத ஒரு பிரீதியானது உண்டாகும். பிரீதிகாரித, அந்த பிரீதி என்ன பண்ணுவான்னு கேட்டால் அசேஷா வஸ்தோசித அசேஷ சேஷதைகரதிரூபேஷாவஸ்தா, எல்லா அவஸ்தையிலும் எம்பெருமானுடைய சேன திருக்கோலத்திலும் சரி, வீட்டிலிருந்த திருக்கோலத்திலும் சரி, நின்றிருந்த திருக்கோலத்திலும் சரி, எல்லா நிலையிலையும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணலாம்.
அசேஷாவஸ்த உசிதா, அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி கைங்கரியம் வேணும். சயன திருக்கோணத்துல சில கைங்கரியம், நின்றிருந்த திருக்கோணத்துல சில கைங்கரியம் அப்படின்னு அதற்கு ஏற்ற மாதிரியான கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற. அசேஷ சேஷதைக ரதிரூப நித்திய கைங்கரிய, இதுவும் நித்திய கைங்கரியமா வரணும். அசேஷ சேஷதைக ரதிரூப அப்படின்னு சேஷத்துவமே ஒரு அனுபவம், எம்பெருமானுக்கு தாசனாக நான் இருந்துருக்கேன் அப்படிங்கிறதுக்குள்ளயோ அதுவே ஒரு விசேஷமான அனுபவம் அப்படின்னு ரீதியிலே அது இருக்கணும். அசேஷ சேஷதைக ரதிரூப ரதி அப்படின்னா ஆனந்தம்னு அர்த்தம். சேஷதைக ரத்தினா பகவானுக்கு சேஷன் அப்படிங்கிறதே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இங்கே இருந்துருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நித்திய கைங்கரியம், நித்திய கைங்கரியம் இடைவிடாதல் எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம், ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் வரக்கூடிய கைங்கரியத்துக்கு தான் இத்தனையும் சொல்லியிருக்கார். பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்தைகுல ஐகாந்திகாத்தியந்திக பரபக்தி பரஜா பரமபக்திகிற பரிபூர்ண அனவரக என்பதாக ஆரம்பித்து அந்த சுருக்கோசனா பரபக்தி பரஜானங்கள்லாம் வரணும், அதனாலே பகவத் அனுபவம் வரணும், அதனாலே பகவத் பிரீத்தி வரணும், அதனாலே இந்த கைங்கரியம் வரணும். இந்த நித்திய கைங்கரிய பிராப்தி அபேட்சையா, இந்த நித்திய கைங்கரியம் எனக்கு வரணுமே என்பதை அபேட்சித்து பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதி, பாரமார்த்திகமான சரணாகதி நான் இப்ப பண்ண போறேன், உள்ளது உள்ளபடியான சரணாகதி. யதா அவஸ்திதா அவிரதா அஸ்துமே, உள்ளது உள்ளபடியான இந்த சரணாகதியானது எனக்கு அப்படியே வரணும், எனக்கு நடுவில் விட்டு போகாமல் இது கடை சேர வேண்டும் என்பதாக இந்த சூர்ணகிலே பிரார்த்திக்கிறார். இங்கே வந்து பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகல அப்படின்னு முதல்லையும் சரணாரவிந்தம் சொல்றார், கடைசியிலையும் பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதிகி அப்படின்னு அங்கேயும் சரணாரவிந்தம் சொல்ற. எம்பெருமானுடைய திருவடிகளை வெறும் திருவடிகள் சொல்லாமல் திருவடி தாமரை, திருவடி தாமரை அப்படின்னு தாமரையோடு சேர்த்து சேர்த்து சொல்லின்றிருக்கப்படினாலே போக்யத்துவம், அந்த திருவடி தான் எங்களுக்கு போக்யம் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமானிடம் கைங்கரியம் செய்யறதுன்னு சொல்லாமல் எம்பெருமானுடைய திருவடிகளிலே கைங்கரியம் செய்யறதுன்னு சொல்றபடினாலே நம்மளுடைய தாசபாவம் நன்னா ஸ்பஷ்டமாக ஆறுது. எப்படி ஆனால் லக்ஷ்மண பெருமாள் காட்டுக்கு கிளம்பினார், சப்ராத்துச்சரணோ காடும் நிபீட்ய ரகுநந்தனஹ சீதா முவாச்ச அதி யசாஹ ராகவஞ்ச மகாவிரதம். லக்ஷ்மண பெருமாள் காட்டுக்கு போகும்போது பெருமாள் திருவடியை ஆசிரித்தாராம், நானும் உங்க கூட காட்டுக்கு வரேன் கை கொத்துன்னு போடல, நானும் உங்க கூட காட்டுக்கு வரேன் தோல்ல கை போட்டுன்னு போல, என்ன என்ன கேட்ட பேச்சுவார்த்தை நடத்தல, திருவடியில் இருந்து சரணாகதி பண்ணல, நானும் உங்க கூட கை காட்டுக்கு வரேன் கைங்கரியம் பண்றேன் என்பதாக. அப்படிப்பட்ட ஒரு திருவடிகள் அப்படின்னு அதை எடுக்க திருவடி தாமரைன்னு போக்கியமாக இருக்கிற. அப்புறம் ஐகாந்திக ஆத்தியந்திக, ஐகாந்திகான்னு அவர் தெரியும் பகவத் சரணாரவிந்தத்துல மட்டும்தான் நிறம், ஆத்தியந்திகான டீப்பான நிறம், பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத, இதுல ஒரு விசாரம் சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கார். பரபக்தி பரஜான பரமபக்தி விசாரம் அப்படின்னே ஒண்ணு இருக்கு, நிறைய பெரியவர்கள்லாம் அதுல விசாரம் பண்ணியிருக்கார். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டானா, மூணு மூணு நிலைகள், பரபக்தின்னு ஒண்ணு, அது காட்டிலும் உயர்ந்தது பரஜானம், அது காட்டிலும் உயர்ந்தது பரமபக்தி அப்படின்னு. இது வந்து இப்போ இங்க சம்சார திசையில உபாய அனுஷ்டானத்துல வர பரபக்தி பரஜானம் பரமபக்திங்கிறது ஒரு மாதிரி, பல திசைவானை அனுபவிக்கும் போது வரக்கூடிய பரபக்தி பரஜானம் பரபக்திங்கிறது வேற ஒரு மாதிரி. இப்போ இந்த சூழ்நிலை சொல்றது பல திசையில அப்படிப்பட்ட கைங்கரியம் எனக்கு வேணும்னு பலனை பிரார்த்திக்கிறேன். இப்போ பரபக்தினா என்ன அர்த்தம் கேட்டார்னா, எம்பெருமானை சேவிக்கணும்னு ஆசை, ஆனால் எம்பெருமானை சேவித்தல் பரமபக்தி அப்படின்னா அந்த சேவிப்பு தொடர்ந்து இருக்கணுங்கிறது. ஆக பரபக்தி பரஜான பக்திகித பரிபூர்ண அனவரத நித்திய விசேதமா அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவ, இப்படிப்பட்ட பகவத் அனுபவம் அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி பரிபூர்ணமாக அனவரதமாக இருந்து இருக்கணும். அந்த பகவத் அனுபவ ஜனித அனகாட்சி செய்ய பிரீதிகாரித, அதனாலே எம்பெருமானிடம் பிரீத்தி வரணும், அந்த பிரீத்தியினாலே நான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் வரணும், அந்த கைங்கரியத்துக்காக நான் எம்பெருமானிடம் சரணாகதி பண்ண போறேன், அந்த சரணாகதியானது யதாவசிதமாக எனக்கு சித்திக்க வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இங்கே அசேஷாவஸ்தோச்சித அசேஷ சேஷதைக ரதிரூப நித்திய கைங்கரிய பிராப்தியபேட்சையா பாரமார்த்தி
பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதா மே என்பதாக பிரார்த்திக்கிறார். இந்த இதனால என்ன தெரியுதுன்னு கேட்டா, சரணாகதியை நாம் கட்டாயம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இதுல நன்றாக தெரியுது. இதுல வந்து சாதாரணமாக பரபக்தி பரஞ்ஞானம் பரமபக்தியெல்லாம் சரணாகதியில ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் பக்தி யோகத்துல இருக்கும், அப்படி இல்லாட்டாலாம் வந்து நேர பல திசையில இருக்கும் அப்படின்னு சில கேள்விகள் எல்லாம் கேட்கறது உண்டு. ஆனால் சுவாமி தேசிகன் வந்து உபாய திசையில சரணாகி திசையிலும் பரபக்தி பரஞ்ஞானம் பரமபக்தி பல திசையிலும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் பிரிச்சு சாய்ச்சிருக்கார். இதுல பகவத்கீதையிலே கண்ணன் சொல்லும் போது சரணாகிதியை பற்றி விஸ்தாரமாக சாதிக்கிறார். பகவத்கீதையில மாத்திரம் இல்லாமல் எத்தனையோ ஸ்ருதிகள்ல எத்தனையோ இதிகாச புராணங்கள்ல சரணாகதியை பற்றி விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. அப்போ சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுன அப்படின்னு ஆரம்பிச்சு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து சரணாகதியை சுதந்திரமாக சொல்லக்கூடியது என்கிற அர்த்தம் கிடைக்கிறது. இது பழங்கையே என்ன விசாரம் பண்ணியிருக்காருன்னா, சரணாகதியில ரெண்டு இருக்கு, ஒன்னு பக்தி யோகத்துக்கு அங்கமான சரணாகதி, இன்னொன்னு சுதந்திரமாகவே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சரணாகதி. இதுல பகவத்கீதையில சர்வதர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் விரஜ அகந்தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா அப்படின்னு சர்வஸ்வக மந்திரம் இருக்கு இல்லையா, சரணாகதியை விதிக்கக்கூடியது. அதற்கு அர்த்தம் பண்ண சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் அத அங்க சரணாகதியாக சொல்றாரு. பக்தி யோகத்துக்கு அங்கமான சரணாகதி அப்படின்னு வச்சுன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல கத்தியத்துல அதே சரணாகதியை எடுத்து இது சுதந்திர சரணாகதியாக வியாக்கியானம் பண்றார். இப்படி பண்ணா அது ரெண்டுத்துக்கும் விரோதம் வந்துடாதா, அங்க ஒரு அர்த்தம் இங்க ஒரு அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுத்துக்கும் விரோதம் வந்துடாதா அப்படின்னு கேட்டான்னா, ஒரு நாளும் விரோதம் வராது. என்ன கேட்டால் சரணாகத்தில ரெண்டு விதமும் உண்டு இருக்கு. அப்படின்னால அந்த பகவத்கீதா அப்படிங்கிறது பக்தி யோகத்தை சொல்ல வந்த கிரந்தம் இது. அதனால அந்த கிரந்தத்துக்கு ஏத்த மாதிரி பக்தி யோகத்துக்கு அங்கமாக சொன்னார். இங்க அப்படி இல்லை, இது அகிம்சன அதிகாரம். இங்க கர்ப்பம் சொல்லி இருக்கிறது பக்தி யோகம் பண்ணவனுக்கு இல்லை. பக்தி யோகம் பண்ண முடியாமல் கர்மயோக ஞான யோகம் பண்ண முடியாமல் யார் அகிம்சனாக இருக்கானோ அவருக்கு சொல்ல வந்த விஷயம் இது. ஆக பகவத்கீதையில சொல்ல வந்த விஷயத்துக்கும் இப்ப சொல்ல வந்த விஷயத்துக்கும் விரோதம் கிடையாது. என்ன என்னன்னு கேட்டானா, அது பக்தி யோகம் பண்றவாளுக்காக சொன்னது பக்தி யோகத்துக்கு அங்கமான சரணாகதிங்கிறது. இங்க பக்தி யோகம் பண்ண முடியாத வாளுக்காக சொன்னது பக்தி யோகத்துக்கு அங்கம் என்ன சரணாகதி, தனியா ஒரு சரணாகதி பண்ணிட்டேன் அதுவே சுதந்திரமாவே மோட்சத்தை கொடுக்கும் என்பதாக அந்த விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காரு. அதனால இது ரெண்டுத்துக்கும் விரோதம் கிடையாது அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டாங்கன்னா, இதுல ஏதோ விரோதம் இருக்கிறதா நடிச்சுன்னு சில பேர் என்ன பண்றா, ஆர்த்தோபச்சந்தரம் கத்யம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகம் சொல்றான். அதாவது என்ன கேட்டாங்கன்னா, கீதா பாஷ்யத்துல சொன்ன அர்த்தங்கள்லாம் பார்க்கவே கூடாது, அதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது, அதெல்லாம் பக்தி யோகம் பண்றவாளுக்கு நம்ம கத்தியத்திரையும் தான் சேவிக்கணும், இதுதான் சரணாகதியை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு சில பேர் பிரச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பிரச்சாரமும் தப்பு, அதுவும் சரி கிடையாது. ஏன்னு கேட்டாங்கன்னா, அது வேற யாருக்கோ இது வேற யாருக்கோ அப்படியோ சொன்னார் அப்படின்னா இல்லை, அது வந்து அங்க சொன்னதும் அங்கமான ஒரு சரணாகிதி அப்படிங்கிற அப்படினால அதுக்கு அந்த சரணாகிதியை தான் அங்க என்ன விஷயம் சொல்லிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா, யார் யாருக்கு என்னென்ன பலனுக்கு வேணுமோ சரணாகிதி பண்ணலாம் அப்படின்னு தான் அங்க இருக்கு. அதனால அதே விஷயத்தை தான் இங்கேயும் சொல்றார், இங்க சுதந்திரமாக சொல்றார் அப்படிங்கிறது மாத்திரம்தான். ஆர்த்தோபச்சந்தனம் கத்யம் பாஷ்யந்து பரரஞ்சனம் இத்யாவிலஜியோப்யேவம் பிரசீதேயு பிரமாணதா அப்படின்னு. அந்த பகவத்கீதா பாஷ்யங்கள்லாம் நமக்கு சொன்னது இல்லை, வேற யாருக்கோ சொன்னது அப்படின்னு கூட வேண்டாம். அதுல இருக்கக்கூடியங்கள் சரணாகதிக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லிருக்காரோ அது மொத்தமே நமக்கு தேவையாக இருந்துருக்கு. அந்த சரணாகதியும் சர்வ பலன்கூடியதாக சொல்லியிருக்கு. அதனால அது வந்து நம்ம எடுக்க வேண்டியதுதான். பரமார்த்திக சரணாரவிந்த யுகலை காந்திக ஆத்திரம் அபக்திகிருத பரிபூர்ண அனவரத நித்திய விசேஷதம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரித
போறதுனாலே அனவதிக அதிசய பிரீத்தி வருமா, எம்பெருமானிடம் எல்லை இல்லாத பிரீத்தி அப்படின்னு ஒண்ணு உண்டாகுமா. அந்த பிரீத்தினாலே அசே சாமபஸ்தோச்சிட எல்லா அவஸ்தையிலையும் உச்சிதமான கைங்கரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டும். எல்லா அவஸ்தையினா எதை சொல்றார் அப்படின்னு கேட்டா, பரம் யூகம் விபவம் அர்ச்ச அந்தரியாமி இல்லாமல் அந்த இந்த அர்ச்சாவதாரத்திலேயே நின்ற திருக்கோலம், வீட்டிருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம், பல விதமான அவஸ்தர்களையும் நிலை இந்த எல்லா நிலையிலையும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அசேஷ சேஷதீக ரிதிரூப நித்திய கைங்கரிய பிராப்தியபேட்சையா யதார்த்தம், அதான் உச்சிதமான முறையில கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற. அந்த கைங்கரிய பிராப்தியை அபேட்சிச்சு நான் சரணாகிதி பண்ண போறேன். பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகிதி, இங்கேயும் சரணாரவிந்தன் சாதிக்கிற திருவடி தாமரையிலே சரணாகிதி விசேஷமாக சித்திக்க வேணும். யதா அவஸ்திதா அவிரதா அஸ்துமே, உள்ளது உள்ளபடியாகவும் பலனை கொடுக்கும்படியாகவும் தொடர்ந்து எனக்கு இருக்கும் அனுகிரகம் செய்ய வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அப்போ பிராட்டியானவர் அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்யதே என்று அருள் செய்கிறார். எனக்கு அந்த சரணாகிதி வரணுமே அப்படின்னு கேட்டா அஸ்துதே அப்படின்னு சித்திக்கும் அப்படின்னு பிராட்டியானவர் அவர் சொல்ற வார்த்தை இது. தயைவ சர்வம் சம்பத்யதே அப்படின்னு, இதனாலேயே எல்லாம் கிடைச்சிரும், எல்லாம்னா மோட்சம் வரைக்கும் கிடைச்சி, நீ கவலையப்படாத. சரணாகிதி மாத்திரம் இல்லை, இந்த சரணாகிதினாலே கிடைக்கக்கூடிய மோட்சம் கொடுக்கற வரைக்கும் என்னுடைய பொறுப்பு. தயைவ இந்த சரணாகிதினாலேயே சர்வம் சம்பத்தது, எல்லாமே வந்து சேரும் என்பதாக அர்த்தம். இது பிராட்டியினுடைய திருமுக பாசுரம் என்பதாக சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார். புருஷகார சரணாகிதி பண்ணால் உடனே அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்தே அப்படின்னு, இது பிராட்டியானவர் உடனே கேட்டதை விட சுதேன்னு எப்படி சொல்றாருன்னு கேட்டான். இவருக்கு எப்பவுமே இதுதான் வழக்கம், ராவணங்கிட்ட போய் ஹிதோபதேசம் பண்ணவராச்சே, தேன மைத்திரி பௌத்திட்டே இது ஜீவித்து மிச்சகி ராவணா எம்பெருமானிடம் சேர்ந்தீர் அப்படின்னு சொன்னவர்கள் இல்லையோ, அதனால ராவணங்கிட்டே ஹிதோபதேசம் பண்ணவர் சரணாகிதி பண்ணவர்கிட்ட கட்டாயம் காத்துருப்பார் பெருமாள், அந்த பிராட்டியானவர் காத்துருப்பார். அதனால அத்துத்தே நீ சரணாகிதி பண்றியோ இல்லையோ அப்போ உனக்கு எல்லாம் காணா உண்டும். தயைவ சர்வம் சம்பத்துதேங்கிறதுக்கு ரெண்டு மூணு அர்த்தம், இதனாலேயே எல்லாம் சித்திக்கும் அப்படின்னா சரணாகதியும் சித்திக்கும், சரணாகதியினாலேயே கைங்கரியம் உட்பட கடைசி வரைக்கும் எல்லாம் சித்திக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அத்துதே தயைவ சர்வம் சம்பத்துதே, உனக்கு சரணாகிதி நடக்கும், அந்த சரணாகதினாலே கூட வரக்கூடிய பலன் தான் கூட கிடைக்கும். அதாவது எப்படின்னு கேட்டா விபீஷன் சரணாகிதி பண்ணார், பண்ணச்ச விபீஷன் கூட நாலு பேர் இருந்தா அவர்களுக்கும் சேர்த்து சரணாகிதி பண்ணதாக ஆயிடுச்சு. அந்த மாதிரியாக உனக்கும் சரணாகிதி சர்வம் உன்னோட கூட இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சரணாகிதி சித்திக்கும் அப்படின்னு அர்த்தம். கேட்டா இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா, சைவ சர்வம் சம்பத்ஷதேனா பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்ணணும். அவன் என்ன பிரார்த்தனா, பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும்னா பிரீத்தி வரணும், பிரீத்தி வரணும்னா பகவத் அனுபவம் வரணும், பகவத் அனுபவம் வரணும்னா பரபக்தி பரஜான பரமபக்தி என்ன வரணும்னா பிரார்த்திச்சுன்னு அது எல்லாம் கிடைக்கும். நீ என்னென்ன கேட்டியோ மொத்தமும் கிடைக்கும் அப்படின்னு இங்கே தாயார் வந்து சர்வம் சம்பத்தியதே எல்லாம் கிடைக்கும், உக்தம் அனுப்தம் அபி அப்படின்ற, நீ சொன்னது சொல்லாதது இன்னும் என்னென்ன உண்டோ அதெல்லாம் மொத்தமுமே கிடைக்கும். பின்னாடி ஒன்று பிரார்த்திக்க போறார், ஸ்லோகத்ரயோதித பரஜான யுக்தம், எனக்கு பரஜானம் பரமபக்தினா வேணும் பின்னாடி பிரார்த்திக்க போறார். அதனால நீ இப்ப பிரார்த்திச்சது இனிமே பிரார்த்திக்க போறது அது எல்லாமே உனக்கு கிடைக்கும் கவலையப்படாது அப்படின்னு. கைவ சர்வம் சம்பத்யதே அப்படின்னு, எல்லாம் சம்பத்யதேனா எல்லாம் வந்து சேரும் கவலைப்படாதே அப்படின்னு வருங்காலத்துல வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்போ வந்து சேரும் அப்படின்னா எந்தெந்த காலத்துல எப்பப்போ உச்சிதமா வரணும் அந்தந்த காலத்துல அது வந்து சேரும். மோட்சப்படன் எப்போ வரணுமோ அப்போ வரும். அப்புறம் லௌகிக இப்போ சம்சாரத்துல இருக்கும்போது இந்த பரபக்தி பரஞ்ஞானங்கள்லாம் எந்த மாதிரி வரணுமோ அந்த அளவு இங்கே எல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வச்சுட்டு சர்வம் சம்பத்ஷதே அப்படின்னு எல்லாம் இதுல சித்திக்கும் என்பதாக இங்கே சாதிக்கிற. இங்க அஸ்துதே தயவ சர்வம் சம்பத்ஷதே என்பது பிராட்டியினுடைய ஒரு திருமுக பாசுரமாக, திருமுகம்னா திருவாயினாலே அருளை செய்த பாசுரமாக ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கு. அது வந்து இந்த சரணாகதியினுடைய புருஷகார சரணாகதியினுடைய பலனானது அதில் கிடைக்கிறது என்பதாக நாம் இதனுடைய அர்த்தத்தை நாம் வச்சுக்கணும். ஆக இப்படிப்பட்ட கைங்கரிய பிரார்த்திக்கான சரணாகதி எனக்கு வேணும் என்று எம்பெருமானார் பிரார்த்திக்கிறார். இதுதான் புருஷகார சரணாகதி அப்படி அறிந்து
இனிமேல் சாட்சாத்தாக எம்பெருமானிடம் சரணாகிதி ஆரம்பிச்சு அதுக்கு துவயமந்திரத்தானே சரணாகிதி சொல்றபடினால துவயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுவதாக அகிலேய பிரத்யேக என்பதாக ஆரம்பித்து துவயமந்திரார்த்த அனுசந்தானம் பண்ண போற அந்த விஷயத்தை நாம் பின்னாடி பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.